வணக்கம் நண்பா. ஏன்ஷியன் பீப்புளுக்கு இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் இருந்ததை பற்றி தான். நம்மளோட வரலாறு என்ன சொல்லுதுன்னா, 1498 வாஸ்கோடகாமா இந்தியா வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வெளிநாடு கூட எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி தவறுன்னு ப்ரூவ் பண்ண போகிறது தான் இந்த வீடியோ. நாம் ஏற்கனவே போன வீடியோவில் இந்த ஹிஸ்ட்ரி தவறு அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதே போல் அன்லாக் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். மெயின் ஸ்ட்ரீம் ஆர்கியாலஜிஸ்டால் இன்னைக்கு வரைக்கும் சரியான விடை கூற முடியாத கோவில்களுள் ஒன்று தான் நம்ம தஞ்சை பெரிய கோவில். அதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நாம் ப்ரூவ் பண்ண போகிறது ஏன்ஷியன் பீப்புளுக்கு இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன் இருந்ததை பற்றி மட்டும்தான். அதை ப்ரூவ் பண்ற கார்விங் தான் இப்போ நீங்க பாக்குறது. இந்த கார்விங்க நல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர்னு கிளியரா தெரியுது. அவர் ஒரு தொப்பி போட்டிருக்காரு, லாங் ஹேர் இருக்கு, தாடி மீசெல்லாம் வச்சிருக்காரு, லாங் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்காரு, ஷார்ப் நோஸ் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இது ஏன் ஒரு இந்தியன் பர்சனா இருக்க முடியாதா அப்படின்னு. இந்த கார்விங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் பீப்புள், எஸ்பெஷலி தமிழ் பீப்புள், அவங்க முடிய சைடில் கொண்ட போட்டிருக்காங்க. அதே போல் நிறைய ஜுவல்லரிஸ் போட்டிருக்காங்க, ஆனால் ஷர்ட் போடலை. அந்த காலத்தில் இருந்த இந்தியன் பீப்புள் இப்படி தான் இருந்திருக்காங்கன்னு நமக்கு கிளியராக தெரியுது. அப்போது இந்த சிற்பத்தில் இருக்க இந்த வெளிநாட்டுக்காரர் யாருன்னு பார்க்குறப்ப தான் அவர் ஒரு யூரோப்பியன்னு தெரிஞ்சுது. இந்த கோவில் கட்டப்பட்ட வருடம் கிபி 1010. அதே காலத்தில் வாழ்ந்த யூரோப்பியன் கிங்கை தான் இப்போ நாம இந்த போட்டோல பாக்குறோம். இவரை பார்த்தீங்கன்னா அந்த கார்விங்ல பார்த்த அதே தாடி மீச, ஷார்ப் நோஸ், லாங் ஹேர், லாங் ஸ்லீவ்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஆனா தொப்பிக்கு பதில் கிரவுன் போட்டிருக்காரு. ஸோ இந்த கார்விங் யாரோ ஒரு யூரோப்பியன் பர்சனை தான் குறிக்குதுன்னு கிளியரா தெரியுது. ஏன்னா அந்த காலத்துல இந்த கார்விங்க்கு ரிலேட்டடாக இருந்த ஒரே பர்சன்ஸ் யூரோப்பியன் பர்சன்ஸ் மட்டும்தான். எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் எப்படி இந்தியா அண்ட் யூரோப் கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, வேற ஏதாச்சும் கார்விங் வேற வெளிநாட்டுக்காரரோடது இருக்குதா நம்ம தஞ்சை பெரிய கோவில்லன்னு தேடுறப்ப தான் இந்த சைனீஸ்காரரோட கார்விங் நமக்கு தெரிஞ்சுது. இவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய மீசையும் தாடியும் இருக்குது. இப்போது இந்த ஏன்ஷியன் பெயிண்டிங்கை பாருங்கள். ஒரு காலத்தில் சைனாவை ரூல் பண்ண கிங்கோடது. அவருக்கும் அதே போல் பெரிய மீசையும் தாடியும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கார்விங்கில் பார்த்த அதே தலையுடைய போட்டிருக்காரு, அதாவது ஹெட்ரெஸ் அதை போட்டிருக்காரு. இந்த ரெண்டு கார்விங்ஸும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா 1498 முன்னாடியே ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ்க்கு வேர்ல்டு லெவலில் லிங்க் இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. முக்கியமாக நம்மளோட தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனுக்கு இன்டர்நேஷ்னல் லிங்க் இருந்துச்சுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் அந்த காலத்திலேயே உலகத்தில் இருக்க டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் நாட்டோட கனெக்ஷன் நம்ம இந்தியா கூட இருந்திருக்கு. இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. அப்போது ஏதோ ஒரு தொழில்நுட்பத்து மூலமாக தான் இந்த கனெக்ஷன் இருந்திருக்கும். அது இப்போ நாம் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லைனா வருங்காலத்தில் யூஸ் பண்ண போகிற டெக்னாலஜியாக இருக்கலாம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்ற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி வரலாறுல என்ன நடந்ததோ அதுதான் இப்போ மறுபடியும் நடக்குதா என்ற எண்ணம் நமக்குள்ள எழுது. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு டெக்னாலஜி அந்த காலத்தில் இருந்திருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு கூட கண்டுபிடிக்க முடியல. சரி, எப்படியோ நாம 1010 கட்டின தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க கார்விங்ஸை வச்சு 1498 தான் முதல் யூரோப்பியன் இந்தியா வந்தார்னு இருந்த ஹிஸ்ட்ரியை தவறாக இருக்கலாம்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். காலம் பதில் சொல்லட்டும்.